இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வந்து போகணும், அதுக்கு இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஆன் த வேல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் போக முடியல, பட் ஆனால் போன ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ஷேர் பண்ண சில விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பிஃபோர் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணாங்க, இந்த லாஸ்ட் சாட்டர்டே ஐ திங்க் எக்ஸாக்ட்லி ஆகஸ்ட் 21, 22, ஓகே. ஸோ அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் அண்ட் ஆல்சோ ஆன் த வேல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்இ பாஸ் வந்து அப்ளை பண்ணணும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் போகிறதுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல. பீப்புள் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் வந்து தே ஆர் ஃப்ரீ டு கோ, ஓகே. இது நீங்கள் கர்நாடகாவோட இது சேவா சிந்து அந்த போர்ட்டலில் போய் பார்த்தீங்கனாலும் வந்து இட் வில் பி தேர் ஃபஸ்ட்டு. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து நீங்கள் கோயிங் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா பை ரோட் ஆர் ட்ரெயின் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பீப்புள்ஸ் வந்து இ பாஸ் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கே இ பாஸ் இந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஒன், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன் இ பாஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும், தமிழ்நாடோட இ பாஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ தமிழ்நாடு இ பாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1ல நீங்கள் என்ன கொடுக்குற மாதிரி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து இந்த நேமு, ஏஜ், ஐடி, ஐடி ப்ரூஃப் நம்பரு, அந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து கம்ப்ரஸ்ட் இமேஜாக 500 KB கம்மியாக வச்சுருந்து அதை வந்து உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காரில் தான் வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் தேர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டிரைவரோட போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட டிரைவரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி அதையும் நீங்கள் வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இ பாஸ் அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் பேசஞ்சர்ஸ் நேம்ஸில் வந்து டிரைவரோட பேரும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி ப்ரூஃபும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ பேர்த்தோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சிங்கிளாக பைக்கில் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா அது பெரிய பிரச்சனை இல்லை, ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் பைக்கில் போகிறதுனாலும் நீங்கள் வந்து வெஹிக்கிள் டைப்பில் வந்து நீங்கள் வந்து கார் சூஸ் பண்ணிட்டு ரிமார்க்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பைக்கில் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரீசன் வந்து கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவலில் வந்து தமிழ்நாடு இ பாஸில் வந்து அந்த பைக் ஆப்ஷன் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதுதான், ஸோ பைக்னா ஒருத்தர், அப்புறம் வந்து 5 சீட்டிங் இருக்கிற காரில் வந்து ஐ திங்க் ஸோ 4 பேர், 7 சீட்டிங் இருக்கிற காரில் வந்து 5 பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேனு, பஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ஆக்குபென்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து டிஎன்இ பாஸில் ஸ்டெப் 1ல வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ரீசன்ஸ், ரிமார்க்ஸ் அப்படின்னு ஒரு 2 காலம் இருக்கும். ரீசன் இன் ப்ரீஃப் அப்படின்ற இடத்துலையும் சரி ரிமார்க்ஸ்லையும் சரி நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொஞ்சம் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணிக்கிற மாதிரி, அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா யூஸ்வலாகவே இப்போ வந்து இ பாஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் போயிட்டுருக்கு, ஈஸியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து உங்கள் ரீசனை வந்து நீங்கள் வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவங்களுக்கு, ஓகே. ஸோ செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அண்ட் டூ வந்து கேட்டிருப்பாங்க. ஃப்ரம் அட்ரஸ் தெளிவாக போட்டிருங்க, டூ அட்ரஸ் தெளிவாக போட்டுருங்க. ஸோ செகண்ட் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி இதாக இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டினேஷன் அட்ரஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க, அதாவது நீங்கள் போயிட்டு ஆப்வியஸ்லி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து போனீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் போனதுக்கப்புறம் எங்கே வந்து நீங்கள் ஹோம் குவாரண்டைன் ஆவீங்களோ அந்த இடத்தோட அட்ரஸை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த அட்ரஸ்க்கான ஒரு ப்ரூஃபையும் வந்து நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கணும். நீங்கள் முன்னாடி ஸ்டெப்பில் டூவில் ஒரு அட்ரஸ் போட்டிங்கள்ல அதுவும் இதுவும் இட் ஷுட் பி மேட்ச், ஒரே மாதிரியான இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்ட் ஸ்டெப்பில் வந்து அதை இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து எது டிரைவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். நீங்கள் பேசஞ்சர்ஸில் கொடுத்துருப்பீங்கள இன்கேஸ் டிரைவரில் நம்மளே போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம யார் டிரைவ் பண்ணுறாங்களோ அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் வந்து டிரைவர் நேம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட் போனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, அப்ளை பண்ணும்போது டிரைவர் ரிட்டன் வர்றதுக்கான இ பாஸ்லாம் தேவையே இல்லை. நம்ம எந்த இ பாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டேட் டூ இன்னொரு ஸ்டேட் என்டர் ஆகிறோமோ அந்த இ பாஸை வச்சுக்கிட்டே வந்து டிரைவர்ஸ் மட்டும் ரிட்டன் ஆகலாம் த சேம் வெஹிக்கிள், ஓகே. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, டிரைவருக்கான தனி இ பாஸ்லாம் எடுக்க தேவையில்ல. நீங்கள் ஒன்ஸ் போகிறக்காக எடுத்து அந்த ஒன் கோ இ பாஸை வந்து நீங்கள் வந்து ரிட்டனுக்கும் வந்து டிரைவருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவங்க போன எக்ஸ்பீரியன்ஸு இ பாஸ் இப்படி தான் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 24 ஹார்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ரூவலும் கிடச்சிருச்சு, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்னிங் வந்து கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அட்டிபிலி செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணி அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டிபள்ளி செக் போஸ்ட் தாண்டினோடனே தமிழ்நாடோட செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இ பாஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அங்கே வந்து தே ஹவ் மேட் அ சீல், அது மாதிரி சீல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் வந்து கிருஷ்ணகிரிக்கு எக்ஸாக்டாக ஒரு 25 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு செக் போஸ்ட் இருந்திருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் சீல் இது பண்ணாங்கல்ல, அதையும் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கார்லேருந்து இறங்கி போய் ஒரு பூத் மாதிரி இருக்குமா, அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி மட்டும் போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து மேனுவலாக அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறீங்களே, அந்த டெஸ்டினேஷன் டிஸ்ட்ரிக்ட்லேயோ அந்த டெஸ்டினேஷனோட ஒரு செக் போஸ்ட்டோ இருந்ததுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது நான் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்து பரவலாக கேள்விப்பட்டதுதான். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இது பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, இது எக்ஸப்ஷனலாக ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு நடக்காமல் கூட போயிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரூல்ஸ் படி கண்டிப்பாக அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உள்ளே வரும்போதோ இல்லை வேற ஒரு ஸ்டேட்லேருந்து உள்ளே வரும்போதோ உங்கள் நீங்கள் கடைசியாக இதோட உங்களுடைய டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் இந்த செக் போஸ்ட்க்கு அப்புறம் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி இஃப் இன்கேஸ் பாசிட்டிவ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி நான் சொல்கிறேன், ஹோம் குவாரண்டைன் வந்து 14 டேஸ்க்கு வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹோம் குவாரண்டைன் மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த அட்ரஸ் ப்ரூஃபை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஹோம் குவாரண்டைனுக்கான ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த வீடியோ, இதுதான் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபுட்டெல்லாம் நீங்களே கேரி அவுட் பண்ணிக்கோங்க. அந்த வேலை ஹோட்டல்ஸ்லாம் இருந்தாலும் வந்து இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து சொல்கிறேன். இங்கேயும் வந்து அலைய வேணாம், அலக்கழிக்க வேணாம் நம்ம, அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம், கமெண்ட்ஸில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் விஷயம். கேஏ இபாஸ் வந்து டிஎன்குள்ளே போகிறதுக்கு தேவையில்லை, கேஏலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கும் தேவையில்லை. டிஎன் இபாஸ் இஸ் அ மஸ்ட் திங்.